நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேனே. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம் காட்ரூம் ரீடர்ஸ் கிளப். இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்க போக்குல நம்ம என்னதான் வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை செஞ்சாலும், வெளிநாட்டு பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தினாலும், உள்ளுக்குள்ள எப்பவுமே நம்மளோட பாரம்பரியம் அப்படியே தான் இருக்கு. வயல்வெளியே பார்க்காதவங்க கூட விவசாயிக்கு ஒன்றுனா சப்போர்ட் பண்ணுவான். வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க இளைஞர்கள் கூட நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுனா எக்ஸைட் ஆவாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது களத்துலையும் இறங்குவாங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. இப்படி நம்ம பாரம்பரியத்தோட ஒன்றி போன ஒரு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு எழுதப்பட்ட கதை தான் இந்த பாடி வாசல். இந்த புக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எழுதியவர் சி சு செல்லப்பா. இந்த புத்தகம் முதல் முதலாக பப்ளிஷ் ஆன வருஷம் 1959. சுமார் 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த புத்தகம் இன்னைக்கு படிக்கும் போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஒரு சாயங்கால வேலையில் நடக்கிற ஜல்லிக்கட்டும் அதை சுற்றி நடக்கிற விஷயத்தையும் பற்றி பேசுகிற இந்த புத்தகத்தோட அளவு 100 பக்கங்களுக்கும் குறைவு தான். இருந்தாலும் இது எழுதப்பட்ட விதம், இது சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த வட்டார வழக்கு, அந்த விளையாட்டோட நுணுக்கங்கள்னு நம்மளை அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கே கூட்டு கொண்டு போய் நிறுத்திடும். தேவையில்லாத எந்த வர்ணனையும் இல்லாமல் கதை ஆரம்பிக்கிறதே ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருக்க பரபரப்பையும் ஆர்வத்தையும் நமக்கு கொடுத்துடும். ரொம்ப லிமிட்டடான கேரக்டர்ஸாக இந்த கதையில் இருந்தாலும் ஒவ்வொன்றும் இந்த கதையை விறுவிறுப்பாக நகர்த்தி கொண்டு போக உதவி பண்ணுது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த கதையில் வர பட்டையான்ற ஒரு பெரியவரோட கேரக்டர். இந்த கேரக்டரை பற்றி சொல்லணும்னா சார்பேட்டா படத்தில் வர தங்கதுரை, ஆடுகளம் படத்தில் வர அல்வா வாசுன்ற மாதிரி பாக்ஸிங் பற்றியும் சேவை சண்டை பற்றியும் அவங்க கமெண்ட்ரி கொடுத்து எனர்ஜி ஏற்றுற மாதிரி, இந்த கதையில் ஜல்லிக்கட்டு பற்றியும் அந்த வர மாடுகளை பற்றியும் அதில் வர நுணுக்கங்களை பற்றியும் இவர் சொல்லி இந்த கதையோட எனர்ஜியை ரொம்ப அதிகப்படுத்துவார். அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பற்றியும் அதில் கலந்துக்கிற காளைகளை பற்றியும் மாடு பிடிக்கிறதுல இருக்க நுணுக்கங்களை பற்றியும் இவர் பேசுறது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக மட்டும் இல்லாமல் இந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகும். தலைமுறை தலைமுறையாக இந்த விளையாட்டுக்கான ஈடுபாடும் எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கூட குறையலன்றதுக்கு இந்த கேரக்டர் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கதையோட பிரைமரி கேரக்டரான பிச்சு ஒரு பக்கா கிராமத்து ஹீரோக்கான டெம்ப்ளேட்டில் வீரமும் விவேகமும் கலந்து புத்தி கூர்மையோட களத்தில் விளையாடுறத பார்க்கும்போது நமக்கே ஒரு எனர்ஜி வந்துடும். அதே மாதிரி இந்த கதையில் வர ஜமீன்தார் போன்ற மற்ற கேரக்டர்கள் அந்தந்த எமோஷன்ஸை நமக்கு ஈஸியாக கடத்திட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான விஷயமே காளைகளோட என்ட்ரியும் அது களத்தில் காட்டுற வேடிக்கையும் தான். ஒரு மாஸ் ஹீரோக்கான என்ட்ரியே தோத்து போகிற அளவுக்கு ஒவ்வொரு காளையோட என்ட்ரியும் அவ்வளோ கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இவர் எழுதியிருப்பார். காலை தீட்டி வாசலை நிற்கிறப்ப அது கொடுக்குற லுக்கும், சைட்லேருந்து பிடிக்க ட்ரை பண்ணுறவங்களை அது டேக்கிள் பண்ணுற விதமும், கொம்பு அலைப்பும் கம்பீர தோற்றமும், கீழே குனிஞ்சி அது விட்டுற மூச்சு காற்றுல புழுதி பறக்கிறது, ஹை ஸ்பீடில் நம்ம மைண்டில் ஒரு சீனாவே ஓடும். அந்த காலை நிற்கிற ஸ்டைலு கூட மேலே கைவிடா பார்ப்போன்னு சவால் விடுற மாதிரி இருக்குன்னு அவர் ஸ்டைலில் எழுதியிருப்பார். இப்படி இந்த காளையை ரொம்ப பில்டப் பண்ணுறதுனாலேயே இந்த காளையை யார் பிடிக்க போகிறான்ற ஆர்வம் நமக்கு வந்துடும். கிட்டத்தட்ட நேர்லேருந்து ஜல்லிக்கட்டு பார்க்குறப்ப வர அட்ரலின் ரஷ்ஷை இந்த புத்தகம் நமக்கு கொடுத்துடும். விறுவிறுப்பான கதை சொல்லலோடு சேர்த்து இந்த கதை பேசுகிற பரவலான உண்மைகளும் அரசியலும் இதை ஒரு கிளாசிக் லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துடுது. ஆரம்ப காலத்தில் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடந்த விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. ஒரு மாட்டோட வீரியத்தை தெரிஞ்சுக்க அதை பேஸ் பண்ணி பிடிமாட உழவுக்கும் ஜெயிச்ச மாட விருத்திக்கும் விட்டுட்டு மாடுபிடி வீரனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து நடத்திட்டு வந்தது தான் இந்த ஜல்லிக்கட்டு. காலப்போக்கில் மனுஷனோட கௌரவம், பழி உணர்ச்சி, அதிகாரம், சமூக அந்தஸ்துன்னு மனுஷனுக்கும் மனுஷனுக்குமான விளையாட்டாக இது மாறி போயிருக்கத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னதான் வீரனாகவே இருந்தாலும் மாடு விடுறது ஒரு ஜமீன்தாராக இருந்தால் அவர் முன்னாடி கையை கட்டி நிற்கிறதும், தான் கட்டி காப்பாத்தின கௌரவம் எல்லாம் இந்த மாட்டை பிடிச்சா போயிடும்னு ஜமீன்தார் பதறதும் இந்த சமூக விளையாட்டுக்குள்ள இருக்க நுணுக்கமான சமுதாய கட்டமைப்பை பத்தியும் இந்த கதை பேசுது. என்னதான் இந்த மாதிரியான மனித வக்கிரங்கள் இந்த மைதானத்தை சுத்தி இருந்தாலும் களத்துல மாட்டுக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற இந்த போட்டியில இந்த வேற்றுமைகள் எதுவுமே எடுபடுறது இல்லைன்றது தான் இந்த போட்டியின் சிறப்பே. மாடு பிடிக்கிறவன் மாட்டோட கொம்பையும் திமிலையும் பார்ப்பானே தவிர மாட்டை கூட்டிட்டு வரவனோட கையை பார்க்க மாட்டான்ற வரியில இதை ஆழமாக பதிவு செய்கிறாரு. அதே மாதிரி மாட்டுக்கு ரோஷம் வந்தாலும் போச்சு, மனுஷனுக்கு ரோஷம் வந்தாலும் போச்சுன்னு சொல்ற இடத்துல இந்த ஒற்றை வரிக்கு பின்னாடி இருக்க ஆழமான விஷயங்களை நம்மளை சிந்திக்க வைக்குது. இதோட ஜல்லிக்கட்டோட பாரம்பரியத்தையும் அதை சுற்றி நடக்கிற கொண்டாட்டங்களையும் அதை சார்ந்த மக்கள் அதுக்கு தர ஆதரவையும் விரிவாக பேசுறதுனால இந்த புத்தகத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். இந்த புத்தகத்தை நீங்க ஏன் படிக்கணுன்றதுக்கான முக்கியமான 3 காரணங்கள். முதல் காரணம், ரொம்ப சீக்கிரமாக ஒரே சீட்டிங்கில் படித்து முடிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்பிங்கான கதை. இரண்டாவது காரணம், சின்ன கதையாக இருந்தாலும் அதில் ஒரு பிளாட் பாயிண்ட்,
ஒரு எமோஷன், ஒரு ஃப்ளாஷ்பேக்னு ஒரு முழு நீள சினிமாவுக்கான ஃபீலை இது உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது காரணம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சீசு செல்லப்பா. இவரோட பேர் போட்டிருந்தாலே அந்த புத்தகத்தை நம்ம கட்டாயம் படிக்கணுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை. இவரோட எழுத்தால நம்மளை கட்டி போட்டுடுவாரு. நீங்களும் படிச்சுட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபிலிம் காட்ரோம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.